தினமொரு வசனம் லூக்கா 16 அதிகாரம் 25 வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஐஸ்வர்யவான் லாசரு உவமை. இந்த சிறு கதை ஒரு நாடகத்தின் 2 காட்சிகளைப் போல உள்ளது. முதல் காட்சியில் எல்லா வாழ்க்கை வசதிகளோடு சுகபோகமாக வாழ்கின்ற ஒரு செல்வந்தனையும், ஒருவேளை உணவிற்கு கூட வழியின்றி அந்த செல்வந்தனின் வீட்டு வாசலில் வயிற்றுக்கு கிடைக்காதா என்று காத்து கிடக்கும் லாசருவையும் பார்க்கின்றோம். தேவன் ஏன்தான் ஒருவனை இவ்வளவு சௌகரியமாக வாழவிட்டு இன்னொருவனையோ வறுமையில் வாடி வதங்க விட்டாரோ என்று கூட என்ன தோன்றும். ஏதாவது இந்த இருவரில் நாம் யாரை போல வாழ ஆசைப்படுவோம்? நிச்சயம் அந்த சௌகரிய வாழ்க்கைக்காரனாகிய செல்வந்தனை போலவே வாழ விரும்புவோம். நல்லது, இப்போது அடுத்த காட்சிக்கு வருவோமா? தாங்கோனா அங்கே லாசரு எல்லையில்லா சந்தோஷத்தோடு பரலோகத்தில் ஆபிரகாம் மூடியிருக்கின்றான். அந்த செல்வந்தனோ நரக துயரிலே துன்புறுகிறான். இப்போது நாம் யாரை போல இருக்க விரும்புவோம்? நிச்சயம் அந்த செல்வந்தனை போல இருக்க விரும்ப மாட்டோம். லாசருவை போல அமைதியும் சந்தோஷமுமான ஒரு நிலையை காணவே விரும்புவோம். ஆனால் செல்வந்தனை போல வாழ விரும்பி இருந்தால் லாசருவை போன்ற ஒரு மகிழ்ச்சியான முடிவை காண முடியுமா? ஆம், இந்த உலகத்தில் சில விஷயங்கள் கவர்ச்சியானவை, சுகமான தோற்றமுடையவை, விரும்பி ஏற்க தூண்டுகிறவை. ஆனால் அவைகளை வாஞ்சித்து அடைய விரும்பினால் அதனுடைய 2 பகுதி துன்பமும் துக்கமுமானவையாகவே இருக்கும். ஆம், நமக்கு நலமாக தோன்றுகிறவைகள் உண்மையில் கேட்டுக்கு கொண்டு செல்கின்றவையே. இந்த உலகத்தின் கொஞ்ச நாள் வாழ்க்கையை சுகபோகமாக வாழ்ந்த செல்வந்தனுக்கு மறு உலக வாழ்க்கை நீண்ட கால துன்பமாயிருந்தது. இந்த உலகத்தின் கொஞ்ச நாள் வாழ்க்கையை உபத்திரவங்களின் நடுவில் வாழ்ந்து முடித்த லாசருவுக்கோ நித்தியமான பேரின்பம் காத்திருந்தது. ஆண்டவர் நமக்கு நல்ல வசதிகளை தந்திருந்தால் அவருடைய வழிகளை விட்டு விலகி போகாமல் நின்று அவைகளை அனுபவிப்போம். ஒருவேளை அவ்விதம் அமையாமல் இருந்தால் ஆடம்பரமும் ஆபாசமும் சுகபோகமுமான ஒரு வாழ்க்கையை தேடாதிருப்போம். ஏனென்றால் அவை நம்மை அழிவுக்கு நேராக நம்மை நடத்த இயலும். ஒருவேளை இன்றைய சூழ்நிலை லாசருவுக்கு ஒத்ததாக இருந்தால் கூட தேவபக்தி மிக்கவர்களை நாளை அது ஒரு மிகுந்த சந்தோஷத்திற்கே கொண்டு செல்லும். ஜபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்களும் லாசருவை போல பரலோக வாழ்க்கையை பூமியில் உம்முடைய வழிகாட்டுதலின்படி உமக்கு கீழ்ப்படிந்த உமக்கு பிரியமான பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும்.